தொழிலானேன். எங்கள் பையன் பேர் கோவிலுங்க, கோயம்புத்தூரில் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வரலான்னு வரும்போது பெரிய வண்டிங்க, பற்றி எவ்வளோ வண்டி பேக்கு செல்போடு எல்லாம் முடிங்கிட்டு செந்தில் பாலாஜி ஆளுங்க அவங்களை கடத்தி கார் போட தூக்கி போட்டுக்கிட்டு வந்து ஒரு வெற்றி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுங்க மிரட்டியிருக்காங்க, அவன் எழுதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னதை என்ன வளர்த்தன வேணும், உனக்கு எத்தனை சொத்து வேணுமா அப்படின்னு மிரட்டிங்க. போக யூசி கையெழுத்து போட மாட்டோம்னு தான் போத ஊசி போட்டு பிராந்தி எல்லாம் வாங்கி கொடுத்து மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு கடத்தி வச்சுட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பையனை காணான்ட்டு செந்தில் பாலாஜிட்டு போய் அத்தனை நாள் வச்சாருங்க, எத்தனையோ நானுக்கு கால் வந்துருட்டாருதுங்க, என் பையனை காப்பாற்றி விடு, சொத்தை காப்பாற்றி விடுங்க. அவரை போய் பார்க்குறவனுக்கு தானே இந்த பவர் எழுதினாங்க. பவர் எழுதிட்டு மறுபடியும் அவர் இன்னொருத்த போய் பார்க்குறப்ப கரையை பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பேரை கரையை பண்ணி மறுக்க கரையை பவரை எழுதி பவரை உடைச்சி மறுக்க கரையை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் விசாரணைக்கு வந்துருச்சு. அவங்க வந்து எங்களுக்கு தான் ஜாக்சி ஷோன்னு மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. பையன் ஜனவரி மாதம் வந்துட்டு போன பையன்தாங்க, எங்கே போனேன் என்னன்னு தெரியல. சாட்சி வந்து எங்களுக்கு சொல்லணுன்னாங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொன்னதை இப்போ பையனை கடத்தி வச்சுக்கிட்டாங்க. பையனை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. கேஸ் விசாரணைக்கு வந்துருக்குது. எங்களுக்கு சாதமாக சொல்லணும்னு சொன்னதுனால நாங்கள் மாட்டோம்னு சொன்னதுனால இப்போ கடத்தி வச்சுட்டாங்க. இப்போ எங்கே இருக்கே என்னன்னு தெரியல. எனக்கு பையனும் வந்து சேரணும், எந்த இடத்துக்கும் வந்து சேரணுங்க. எங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும், எங்கள் சொந்த கடைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும். பையனும் என்னோட வந்து நானும் ஒத்தையாக இருக்கிறது என்னை மிரட்டிட்டு போகிறாங்க. போலீஸ் சொல்லி எனக்கு பாதுகாப்பு வேணும். எவ்வளோ சொத்து வருது? அது 25 கோடி சொத்து இருக்குது. ராமசுப்டியில் 3 ஏக்கர், பைபாஸில் 2 ஏக்கர், செந்தில் பாலாஜி சுட்டு கொடக்காக தான் இருக்கு. அதுக்கு மாதிரி மட்டுனாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பள்ளி அப்போ தான் பையனை தான் நம்மளங்க. அவங்களுக்கு சில கசு கேஸ் விசாரிக்கு வந்ததுனால அவங்களுக்கு சாதமாக சொல்லுவோம், இவ்வளோ சொத்து விட்டு கொடுக்க முடியுங்களா, காசே கொடுக்காதான் கேமா தேடி வாங்கியிருக்காங்க. மறுபடியும் வேலை பையனையும் நடத்திட்டாங்க. அப்புறம் என்னையும் வந்து இருக்கிறாங்க. பையன் எங்க இருக்கான்னு தெரியும். பையனும் வரணும், சொத்து வரணும். கவர்மெண்ட் தான் முயற்சி எடுத்து அதை முடிச்சு கொடுக்கணுங்க. கேஸ் பார்த்து இருக்குது. மதுரை இருக்குது.